Hello everyone, I'm Madan Gowri and hello my dear MG squad. எனக்கு வந்து கேட்ஜெட்ஸ் ஜென்ரலாகவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் வாங்கியிருக்கோம். ஃபார் ரியல், எஸ், ஒரு டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே பல இடத்துல சுற்றிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுவே சார்ஜ் ஆகிட்டு சொன்ன டயத்துக்கு வீடை மட்டும் ரெகுலராக க்ளீன் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு ரோபோ வாங்கியிருக்கேன். அண்ட் இட் இஸ் ஃப்ரம் ஜயோமி. ஓகேவா, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு பெய்டு இன்டகிரேஷன்லாம் கிடையாது. ஜென்ரலாக எனக்கு வந்து இந்த கேட்ஜெட்ஸ்லாம் வாங்கினா இனிமேல் ரிவ்யூ பண்ணுறேன் நான் சொல்லியிருந்தேன். நீங்களும் நிறைய பேர் இருந்துக்கிட்டு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு ரோபோட் இந்தியாவில் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே, ஜென்ரலாக இந்த மாதிரி கேட்ஜெட்லாம் நம்ம பார்த்தோன்னா அது வந்து ஏதாவது ஒரு வெள்ளக்கார வீட்டில் கார்பெட் போட்டிருப்பாங்க, அங்கே ரன் ஆகிடும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் வீட்டில் இது நம்ம யூஸ் பண்ண முடியுமா, இதோட ப்ரைஸ் என்ன, இது என்னென்ன பண்ணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். இட்ஸ் அன் ஆக்சுவல் ரோபோட். ஓகேவா, என்னது அட்டானமஸாக சொன்ன வேலையை செய்கிறது தானே ரோபோட்டு, அதுதான் இது பண்ணுது. அண்ட் இதோட பேரே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட் வேக்யூம் அப்படின்னு தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதோட ஆக்சுவல் காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் போட்டிருக்காங்க. பட் இதை நான் வாங்குறப்போ ஆல்மோஸ்ட் 20,000 கிட்ட வந்துருந்துச்சு அமேசானில், ஆஃபரில் நான் வாங்கியிருந்தேன். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் ரோபோட் கண்டிப்பாக தெர் வில் பி அ டே வேர் மதன் கௌரியை வந்து ஏஐயில் ஜென்ரேட் பண்ணி அதுவாக பேச விட்டு நான் வேடிக்கை பார்க்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேபி ஸ்டெப்ஸ். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா டைரெக்டாகவே இந்த ரோபோட்டோட பாடி வந்துடுது. நினச்சி இது சின்னதாக இருக்கும்னு சொல்லிட்டு, பட் சைஸ் பாருங்களேன், ஹெவியாகவும் இருக்குது நல்லா பெருசாகவும் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜர். ஆமாம், ஒயர்லெஸ் சார்ஜர் தான். ஸோ இது வந்து ஒரு டாக்கிங் ஸ்டேஷன் மாதிரி, நம்ம வந்து இதை ஒரு வீட்டில் ஒரு மூலையில் வச்சிட்டோன்னா வேக்யூம் கிளீனர் அந்த ரோபோட் வந்து எங்கெங்கே க்ளீன் பண்ணி முடிச்சிருச்சோ மறுபடியும் அதுவே போய் இதில் ஏறி உட்காந்துக்கும். ஓகேவா, சார்ஜ் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது இருக்குது. இதனால் ஓகே, மாப் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளேயே வாட்டர் டேங்க்கும் இருக்கும். தென் தர் இஸ் த ஆக்சுவல் ரோபோட் கிளீனர். அண்ட் இது வந்து சக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை க்ளீன் பண்ணி, ஒரு தூசி இங்கே இருக்குதுன்னா அது மூவ் ஆகணும்ல, ஸோ இதை தட்டி விட்டு இதை அதை கொஞ்சம் எலிவேட் பண்ணதுக்கப்புறம் அது உடனே வேகமாக சக் பண்ணிடுது. ஸோ இந்த ப்ரஷ் வந்து ஒன்று கீழே கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு, ஏன்னா ரோபோட் ஓடுறது தானே இருக்கிறதுலே ஹைலைட்டு, ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு இது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் இப்போ வந்து சார்ஜரை இங்கே செட் பண்ணிட்டேன். அண்ட் ரோபோட் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் அப்படின்னு நான் இங்கே கொடுத்தேன்னா இப்போ நீங்கள் இங்கே ஒரு பிளாக் கலரில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு லைன் அதோட ஃபேஸில் பார்க்குறீங்களா, அதுலேருந்து லேசர் பீம்ஸ் வந்து எமிட் ஆகுது. ஸோ லேசரை வச்சு முன்னாடி எங்கே போகிறது, ரிட்டர்ன் வருது, எவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் இருக்குதுன்னு 8 feet வரைக்கும் வந்து லேசர் இதுலேருந்து போகுதுங்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டையும் ஆல்ரெடி அந்த ஆப்ஜெக்ட் அங்கேயே இருக்குதுனால மேப் பண்ணுறப்ப அதை போய் இடிக்காது. புதுசாக ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா போய் இடிச்சுடும். இப்போ நீங்கள் அங்கே போனப்போ அது இடிக்கலை, ஆனால் இப்போ என் காலை வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது சட்டுன்னு இடிக்கும் பாருங்களேன். ஏன்னா அதுக்கு தெரியாத அங்கே ஒன்று இருக்கும்னு. இப்போ வந்து இடிச்சுட்டு போகும் பாருங்கள், இடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏறி போக பார்க்கும். அப்படியே கால் மேலெலாம் அங்கே லேசர் லைட்ஸ் அங்கே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எனவே அதை ஏற முடியல அப்படின்னு தெரிஞ்சவொடனே மறுபடியும் ரிட்டர்ன் வந்து வேகமாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் மேலேயே வந்து கேமரா வச்சுட்டோம். ஸோ இந்த கேமரா வந்து எப்படி பார்க்குதோ அதே தான் அந்த ரோபோட்டும் பார்க்கும். அந்த ரோபோட்டோட கேமரா விஷன் அப்படி தான் இருக்கும். ஸோ போகுது, இடிக்குது, ஓகே இங்கே மூவ் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த லைனுக்கு வந்துருச்சு, ஏன்னா ஒரு ஒரு லைன் பை லைனாக க்ளீன் பண்ணுது, பக்கத்து லைனுக்கு வந்துருச்சு. இப்படியே போயிட்டுருக்குது, 8 feet முன்னாடி லேசர் த்ரோ ஆகும். அப்படி த்ரோ ஆகிட்டு இருக்கப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, அது இடிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. வந்து இடிக்குது, இடிச்ச உடனே மூவ் ஆக முடியலன்னு தெரியுது. முடிஞ்சளவுக்கு கால் மேலே ஏறப்பாக்குது, முடியலன்னு தெரிஞ்சவொன்னே லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து மறுபடியும் போக ஆரம்பிச்சிடுது. ஸோ பேசிக்காக லேசர் வச்சு தான் இந்த ரோபோட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குங்கிறது ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம். இப்போ எப்படி இருந்தாலும் ஃபியூச்சரில் இதை வச்சு தான் பயங்கரமான பெரிய பெரிய சிட்டி மாதிரி ரோபோட்ஸ்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்குதுங்கிறது இங்கே வந்துடுது. வீடோட மொத்த டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே மொத்த மேப் ஆகிடுது. வீட்டில் எந்த இடத்துல இது இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துட முடியும். வேக்யூம் மட்டும் பண்ணுறது எப்படி, வேக்யூம் அண்ட் மாப் ஃபுல்லாக மாப் பண்ணி தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி முடிச்சிடும். இதில் வந்து நம்ம ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுலையே பெஸ்ட் ஒர்க். நான் வந்து இப்போ 6:28 எப்படி நான் இப்போ தூங்கிட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த டயத்துக்கு வந்து மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே கரெக்டாக 6:28 இது வீடு ஃபுல்லாக வந்து வேக்யூம் பண்ணிவிட்டு, அண்ட் ரோபோ வந்து ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருக்கப்போ அதுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகிறப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக சிட்டி ரோபோட் மாதிரி போய் ஜாயின் பண்ணி ரீசார்ஜ் ஆகிக்கும். அண்ட் நான் சும்மா விடுவேன்னா முடிஞ்ச அளவுக்கு இதை டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேப் மட்டும் தான் இருக்குது, அதுக்குள்ளே போகுதான்னு பார்க்குறது. ரொம்ப சின்ன கேப்பு, சுற்றி எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணி வச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போகுதான்னு செக் பண்ணலான்னு பார்த்தா எஸ் இட் டிட். இந்த மாதிரி சின்ன கேப்புக்குள்ளே கூட அது பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் முன்னாடி வந்து இந்த மாதிரி வீட்டில் எல்லா வீட்லேயுமே வந்து இதெல்லாம் போட்டு வச்சுருப்போம், கரெக்டாக ரக்கெல்லாம் இருக்கும், கால் மீதியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அது என்ன பண்ணுது, தடுக்குதா இல்லையான்னு பார்த்தா அது மேலே அது பாட்டுக்கு அசால்ட்டு ஏறி கால் மீதியும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுது. அண்ட் கால் மீதி மட்டும் இல்லை, இது இன்னும் நிறைய அலும்பு பண்ணும் பாருங்கள். என் ஃபோனு ஒயரு எல்லாத்தையுமே போகிற போக்கில் தூக்கிட்டு போனது தான் சோகங்களாக இருக்குது. நான் அடுத்து அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ இதை கொண்டு போக போகிற ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட்டாக உடன் ஃப்ளோர். இது வந்து ஓகே நார்மல் ஃப்ளோர், இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம், தளம் ஈஸியாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது.
பட் வுட் அப்படி கிடையாது, கொஞ்சம் மேடு பழமா இருக்கும், கேப் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்னு கொண்டு வந்துட்டேன். அண்ட் இந்த இடத்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மேடு பழமா இருக்குது, ரெண்டு வுட்டு டைலுக்கு நடுவில் கேப் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா இது செமையாக க்ளீன் பண்ணிச்சு. கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸ்டெண்டடாக இருக்கிற அந்த ஹேண்ட்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து தட்டி விட்டு தூசியெல்லாம் பறக்க விடுது, வேக்யூம் கீழே இருக்கிறது வந்து சக் பண்ணிடுது. இந்த ஒரு ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா இது செமையாக இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிச்சுன்னு தான் சொல்லுவோம். அண்ட் இதுக்கெல்லாம் ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எதுலேயுமே தட்டலை, நீட்டாக எல்லா இடத்துக்கும் ஹைட்டுனால பிரச்சனை வராமல் இருந்துச்சு. இங்கே ஒரு விதை இருக்குல்ல, இந்த விதையை இது சக் பண்ணதா, இந்த மாதிரி தூசி தான், பெரிய பெரிய குப்பை இல்லை, ஆனால் இந்த மாதிரி தூசியை சக் பண்ணுதான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். அதை தாண்டிடுச்சு, விதையை எடுத்துருச்சாலேன்னு போய் பார்த்தா எஸ் இட் ஹஸ் சக்ட் இட் இன் ஆல்ரெடி. இந்த மாதிரி குட்டி குட்டி டஸ்ட்டு, வீட்டில் இருக்கிற பேசிக்கான டஸ்ட்டு, அதாவது நீங்கள் ரெகுலராக மாப் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் இதை ரெகுலர் ஒரு டைம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இது கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணிடும். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் டஸ்ட் இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை வந்து தட்டி 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 இந்த சைட் க்ளீன் பண்ணிடுதா. இது வந்து டேபிள் அங்கே இருக்குது, இப்போ இந்த சைட் போயிட்டு மறுபடியும் டேபிளோட இந்த சைடு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும் பாருங்க. ஸோ அதுவாக வந்து அந்த டேபிளோட மொத்த இதையுமே ட்ரேஸ் பண்ணி அதுவாக போயிட்டு இருக்குது. இப்போ டேபிளோட அதர் சைடுக்கு போயிடுச்சு பாருங்க, அந்த சின்ன கம்பி தான் ஆனால் உடலை பிடிச்சிருச்சு. இப்போ இதை வச்சு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிடும். ஸோ ரெண்டு சைடுமே வந்து டஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து கொஞ்சம் எடுத்தாச்சு, ரைட் சைட்லேருந்து கொஞ்சம் எடுத்தாச்சு. ஸோ ஓவராலாக க்ளீன் ஆகிடுது. பட் இது தாங்க மேஜர் பிரச்சனை. எவ்வளோ பவர்னு யோசிச்சு பாருங்கள், வயர் வந்து அங்கே கனெக்ட் ஆகியிருக்குது, பட் இந்த ரோபோட் வந்து அந்த மொத்த ஒயரு, அப்புறம் வந்து என்னோடய மைக்கு, ஒரு பெரிய ஜங்ஷன் பாக்ஸு, அண்ட் தட் இஸ் சாம்சங் S23 Ultra, ஓகேவா, ஹெவியான ஃபோன் எனக்கு தெரிஞ்சு, அத்தனையுமே வந்து இந்த ரோபோட் வந்து தனி இதாக இழுத்துட்டு போயிடும் பாருங்கள், எல்லாத்தையுமே இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அதெல்லாம் பிடிச்சி இழுக்கிறதே ஒரு பெரிய வேலையாக போயிடுச்சு. ஓகே மதன், நல்லா சரி, இப்போ நாங்கள் எப்படி அதை க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே புல் பண்ணிங்கனாலே கீழே வந்து ஒரு டஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அந்த டஸ்ட்பினை நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போய் பெரிய டஸ்ட்பினில் கொட்டிட்டு மறுபடியும் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதான். ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான், அதில் எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ டஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளே சேர்ந்துருந்துருக்குது. வா, வீட்டில் சும்மா நார்மலாக இந்த மாதிரி தரையில். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வேக்யூம் தான் பார்த்தோம், பட் வெறுமனே பெருக்கினா போதுமா, அடுத்து வந்து இது போடணுமா போடணும்ல. ஸோ துடைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளே நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம், அதுலேயுமே வந்து ஒரு சின்ன ரோலர் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிற துணி வந்து மாப் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் அந்த மாப் போடுற துணியுமே வந்து ரீப்ளேசபிள் தான். ஸோ இதை வந்து தனியாக நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கி இது மாதிரி தான் இருக்குது, நம்ம வந்து அதை தனியாக பிரிச்சுக்கலாம். எனிவே, ஸோ இப்போ வந்து இதில் தண்ணியாக ஃபில் பண்ணிட்டு போய் எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இதிலேயே வந்து தண்ணி எவ்வளோ ஃபில் பண்ணலாம், லெவல் என்ன, எது ஹை எது லோ, எல்லா டேட்டாவுமே போட்டிருக்காங்க. அதை நம்ம வந்து ஒரு சின்ன ஃப்ளிப் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம அதை தண்ணியை ஃபில் பண்ணிட்டு அந்த பபிள்ஸ் போகிறத பார்க்குறீங்கல்ல. ஸோ தனியாக ஃபில் பண்ணிட்டு இப்போ போய் அதை அட்டாச் பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் பார்ட், பிகாஸ் இவ்வளவு ஈஸியாக ஒரு அட்டாச்சிங் டு டிவைஸ் நான் பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ நம்ம அந்த வுட்டன் ரூம்குள்ளே வந்தாச்சு, வாங்க இப்போ போய் நம்ம அதை அட்டாச் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து நல்லா தெளிவாக தெரியாது, மாப் போட்டுட்டு இருக்குங்கிறது. ஸோ கீழே வந்து அதில் ஒரு வாட்டர் டேங்க் வந்து நம்ம இப்போது இந்த ரோபோட் கூட அட்டாச் பண்ணிட்டோம். இது வந்து இப்போது கம்ப்ளீட்டாக வேக்யூம் பண்ணிட்டு, அதாவது பெருக்கிட்டு பின்னாடியே வந்து தண்ணியும் ஊற்றிட்டு சுத்தம் பண்ணிகிட்டே போயிட்டுருக்குது. அதுதான் அந்த வாட்டர் டேங்க் மேக்னெட்டில் ரன் ஆகுது, அதனால தான் நம்ம போய் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலாம் தேவையில்லை, சும்மா ஸ்லைட் பண்ணாலே போதும் அது வந்து மேக்னெட் போய் ஃபிக்ஸ் ஆகிக்குது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுனால அதை ஹோல்டும் பண்ணிக்குது. சமால காண்ட் வெயிட்டுங்க, நம்ம வீட்டில் வந்து ஒரு வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு ரோபோட் வந்து என்றைக்கு சிட்டி மாதிரி வருங்கிறதுக்கு ஹெவிலி வெயிட்டிங், பங்கமாக இருக்குது, பார்க்குறதுக்கே ஃபன்னாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் தான் கேட்க போகிறேன், ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ரோபோட்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் ரொம்ப காமனாக வர ஆரம்பிச்சிடும், எந்த ஒரு விஷயத்துக்கு ரோபோட் இருந்தால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு ரோபோட் வர்ற மாதிரி இருக்குது, பட் வீட்டு வேலையை சொல்லக்கூடாது, அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு வேலை, அதுக்கு ஒரு ரோபோட் இருந்தால் சூப்பராக இருக்குமேனு ஏதாவது ஒரு வேலை நினச்சிங்கன்னா அது எந்த வேலைங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீக் உங்களை இன்னொரு ஒரு ரிவியூவில் பார்க்குறேன், பட் நாளைக்கு நான் உங்களை இன்னொரு ரெகுலர் வீடியோவில் பார்க்குறேன். எதை பற்றி பேசலான்னு ஏதாவது டாபிக் இருந்துச்சுன்னா அதை சஜஸ்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர். நீங்கள் என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கோரி சொல்லிட்டு எங்கேனாலும் சர்ச் பண்ணுங்கள். பபாய், சியர்ஸ்.